ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உன்னதமான நாமத்தில் உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் உங்கள் மூலமாய் மகிமைப்படுவதாக. எபிரேயர் 4:10 ஏனெனில் அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசித்தவன் தேவன் தம்முடைய கிரியைகளை முடித்து ஓய்ந்தது போல தானும் தன் கிரியைகளை முடித்து ஓய்ந்திருப்பான் என்று வேத வாக்கியம் சொல்லுகிறது. நம்முடைய தேவன் நம்முடைய பிதா தம்முடைய கிரியைகளை எல்லாம் முடித்து ஓய்ந்திருந்தது போல அவருடைய பிள்ளைகளாகிய நாம் குமாரத்திகளாக குமாரர்களாக இருக்கிற நாமும் நம்முடைய கிரியைகளை முடித்து ஓய்ந்திருப்போம் என்று வேத வாக்கியம் சொல்லுகிறது. சுயமாய் சிந்திப்பதையும் சுயமாய் பேசுவதையும் சுயமாய் செயல்படுவதையும் சுய மகிமையை தேடுவதையும் விட்டுவிட்டு தேவ சித்தத்தை நிறைவேற்றுகிறவர்களாக தேவனுக்கடுத்த காரியங்களிலே நிலைத்திருக்கிறவர்களாக நான் அல்ல இனி எல்லாம் கிறிஸ்துவே என்கிற ஒரு நிலைப்பாட்டுக்குள்ளே வாழ்கிறவர்களாக நாம் இந்த பூமியிலே இருப்போம். இளைப்பாறுதலுக்குள்ளே யாரெல்லாம் பிரவேசித்திருக்கிறார்களோ அவர்கள் எல்லாரும் தங்களுடைய கிரியைகளை முடித்து ஓய்ந்திருக்கிறார்கள். கிறிஸ்துவுக்குள் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உன்னதங்களிலே உட்கார்ந்திருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்கள் விசுவாசத்தில் நிலைத்திருக்கிறவர்கள். அவர்கள்தான் இளைப்பாறுதலிலே பிரவேசிக்கிறவர்கள். தங்களுடைய கிரியைகள் எல்லாவற்றையும் முடித்து தேவன் ஓய்ந்திருக்கிறது போல ஓய்ந்திருக்கிறவர்கள். நீங்கள் ஓய்ந்திருக்கிறீர்களா? இளைப்பாறுதலிலே பிரவேசித்திருக்கிறவர்கள் ஓய்ந்திருப்பார்கள். சுயம் அங்கே வேலை செய்யாது. கண்களை மூடி செபிக்கலாம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் உம்முடைய கிரியைகளை எல்லாம் முடித்து ஓய்ந்திருக்கிறது போல நாங்களும் எங்கள் கிரியைகளை எல்லாவற்றையும் முடித்து ஓய்ந்திருக்கத்தக்கதாக எங்களுக்குள்ளே நீர் இளைப்பாறுதலை தந்திருக்கிறீர். அதற்காக கோடான கோடி ஸ்தோத்திரத்தை ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். நீங்களும் நானும் இளைப்பாறுதலுக்குள்ளே இருக்கிறோம். நம்முடைய கிரியைகளை எல்லாம் முடித்து ஓய்ந்திருக்கிறோம். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென்.